ஹாய், வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நீங்க பாத்துட்டு இருக்கிறது தங்கேஷ் சேனல். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. இவங்க வந்து அதனால இந்த மாதிரி நீட்டாக இருக்காங்க, நானும் இந்த மாதிரி நீட்டாக இருக்கேன். வருஷத்தில் ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்னு. தீபாவளி பொங்கல்லாம் கிளம்பா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று மணி நீட்டாக நான் வந்து 12 மணிக்கு விஷ் பண்ணுறேன். சார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் தான் இருக்கேன். இப்போ போய் நம்ம மாமாவை எழுப்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா மணி ஆயிடுச்சு. ஸோ போகலாம், எழுப்பலாம், விஷ் பண்ணலாம். பாருங்கள், 3, 2, 1. இப்போ தூங்குவீடா ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு? ஹாப்பி ஃபஸ்ட் ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி. திருப்பிலாம் சொல்ல மாட்டியா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சுன்னா பல்லு கூட விளக்கல. இப்படி எழுந்திரிச்சுன்னு கேட்பதான். போய் குளிக்கணும். குளிச்சுட்டு ரெடியாகணும். அவங்க வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு. பார்க்கலாமா என்ன பண்ணுறாங்க? நைட்டு செம்ம தூக்கம், நல்லா தூங்கிட்டோம். காலையில் வந்து 8 மணிக்கு தான் வந்துருச்சு. ஒன்று குளிக்கல, குளித்து கிளம்பணும். ரெடியாகி கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியிருக்கோம். கோயிலுக்கு போக போகிறோம். கோயில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு எப்போ மணி 12 ஆகும் போது இனிமே தான் போகணும். சரி, போயிட்டு சாமி கும்பிட்டு வீடியோவில் காட்டுறேன் இன்னைக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு. சரி ஓகே, நாங்கள் போய் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரோம். இந்த கோயில் தான் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ண கோயில். இந்த பக்கம் விநாயகர் கோயில், இதுக்கப்புறம் அம்மன், அங்கே பின்னாடி வந்து மாசாணி அம்மன் இருக்கும். கரெக்டாக நாங்கள் அதே டைமுக்கு, மேரேஜ் பண்ண டைமுக்கே நாங்கள் வந்துடணும் கோயிலுக்கு. இந்த கோயிலில் தான் பண்ணோம். இவங்க வந்த உடனே இங்கே பாருங்களேன், என்னமோ கோட்டு மாட்டியிருந்த மாதிரி, கோட்டு மாட்டியிருந்த மாதிரி வந்தோடனே சட்டையில் கழட்டி போட்டு ஜாலியாக படுத்துட்ருக்காங்க. நான் வந்து கிளம்பி உட்காந்துருக்கேன்னு சொல்லி இவங்களும் மேக்கப் பண்ணுறாங்களாம். கம்மனிரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து உட்காந்துருக்கோம். இப்போ வந்து கிஃப்ட் கொடுக்குற நேரம். நான் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் தருவேன், அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் தராங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியும், விளையாண்டுட்ருக்காங்க. அது எதை வச்சு விளையாடுறாங்கன்னு பாருங்களேன். வெயிலே வெயிலே சுத்துறது, அப்புறம் கருப்பாகம் என்ன பண்ணுவாங்க? அதாவது வந்து கல்யாணம் ஆகி வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து இவங்க அப்ப கருப்பாகம் என்ன பண்ணுவாங்க? கருப்பா உனக்கு வந்து படுதா கொண்டு வந்தாலும் பத்தாது இந்த மூஞ்சி துடைக்கிறது. நான் வந்து வெள்ளையாக தெரியிறேன்னா, அதனால என்னோட கலருக்கு இப்பெல்லாம் வெள்ளை பண்ணுன்னு சொல்லி என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
பயமுறுத்தாத முன்னாடி போ. கமான் கமான், கிஃப்ட் கொடுக்கணே. A few moments later. हमें था इतना बात नहीं ना, अरे मुझे काली डन में था। काली डन तो अंदर जी। अब अपने नाला नाला निकता पिंपल वरो। एंगल मट्ट उल्ल, उंगल को पिंपल अपने दाने वरे दे। नाला नाला निकता वरो। मत्ते नाला अलग अलग का वेल्ले वेल्ले आप। आ ते ब्लोर, ये मिलता हूँ। सो वांग। இவங்க என்ன பண்ணி டிஷ்யூ தொடச்சு தொடச்சு கீழே போட்டுட்டு விளையாண்டு இருக்காங்க பாருங்க. கொரோனா டைம்லேயும் அழகான காற்று வீசுகிற இடம் எங்கள் மாமியார் வீடு. அது எங்கே இருக்கு தெரியுமா? இங்கே பாருங்களேன் பின்னாடி. ஐயோ இவங்க இங்கே மேக்கப் பண்ணது பத்தாதுன்னு அங்கே போய் வர பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு விடிஞ்சிரும் வரதுக்கு. ஆமா வாங்க, அப்பதான் வேணும்னே பண்ணுவாங்க பாருங்களேன். அப்பதான் வேணும்னே லேட் பண்ணுவாங்க. வேணும்னே இந்த சொல்லல. உங்களுக்கு என்ன சாமி குறைச்சல் வந்து உட்காருங்க. என்ன பண்ண போறோம்னா கிஃப்ட், அவங்க உனக்கு எப்படி தர போறாங்க, நான் உனக்கு கிஃப்ட் அவங்க தரோம். எனக்கு இப்போ பென்ட்ரைவ், 64 GB பென்ட்ரைவ் கேட்டிருந்தாங்க. பென்ட்ரைவ் வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், அதனால வாங்கி தந்துருக்காங்க. எப்படி மனசு வந்து வாங்கி தரோம் பென்ட்ரைவ். நான் ஃபஸ்ட்டு இவங்களோட கிஃப்ட் நான் தந்தேன். இவங்களுக்கு வந்து நான் என்ன கிஃப்ட் தர போறேன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட். ஒன்னு வந்து பைக் வாங்கிட்டா அப்படிம்பாங்க அது வந்து சும்மா சின்ன பைக்லாம் கேட்க மாட்டாங்க, அந்த ரேஸ் எல்லாம் ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி R15 அந்த NS 200 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவ்வளோ இது போட்டு நான் பைக் வாங்கி தந்து நான் எங்க உட்கார்றது? அதனால வந்து இன்னொரு கிஃப்ட் என்ன கேட்பாங்கன்னா இந்த கிரிக்கெட் பேட் கேட்பாங்க. அதனால நான் வந்து இந்த கிரிக்கெட் பேட் வாங்கி தந்திருக்கேன். அப்புறம் இன்னொன்று என்னன்னா இது வந்து நான் இவங்களை கூட்டிகிட்டு போயே தான் வாங்கி தந்தேன். அப்போ நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருப்பேன், எவ்வளோ பெரிய அழுப்பியா. இப்போ உங்களுக்கு எப்படி வாங்க தெரியும், நான் வந்து பாவம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிப்பேன். நீ வாங்கிட்டு வந்து எனக்கு ஏமாத்தி குத்துறான்னு வச்சுக்க. கிரிக்கெட் பேட் பற்றிலாம் அவ்வளோக்கா தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் இவங்களை கூட்டிகிட்டு போயே வாங்கிட்டேன். இவங்களுக்கு என்ன வேணும் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி பிடிச்ச மாதிரியே வந்து நான் எடுத்து கொடுத்துட்டேன் இந்த கிரிக்கெட் பேட்டு. இது நான் வாங்கி ஒரு 1 வீக்கு மேலே இருக்கும். 1 வீக் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த கிரிக்கெட் பேட் எடுத்துகிட்டு போகிறேன், கிரிக்கெட் பேட் எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த சென்னை அது என்னது ஒரு மூவியில் கூட வரும்ல, எப்படி வச்சு படுத்துங்குவானே ஒருத்தன், அந்த மாதிரி இவங்க வந்து இந்த கிரிக்கெட் பேட் வந்து காலையில் நான் தூங்கும் போதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன், கிரிக்கெட் விளையாட நான் எடுத்துகிட்டு போகிறேன், விளையாட நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து நான் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கல்யாண நாளைக்கு தான் நான் தருவேன், அப்புறம் அதுக்கு மேலே நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து கிரிக்கெட் இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லிட்டு இருக்காங்க. அடிக்கடி கிரிக்கெட் விளையாட வெளியில போயிருவாங்க, அதனால நான் இது வாங்கி தந்துட்டேன்னா என் கண்ணு முன்னாடிதான் நீ விளையாடணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்துட்டேன், நீ என் கண் முன்னாடி தான் விளையாடணும். விட்டதான் அப்பெல்லாம் விளையாட மாட்டேன். சரி இருந்தாங்க பிடிங்க கிரிக்கெட் பேட். இது வந்து நான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன், அன்பளிப்பாக தந்திருக்கேன். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த கிஃப்ட்? நைஸ், வேண்டாம் தெரியும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க.
கொழுப்பு பத்தியா இவங்களை கூட்டிட்டு போய் தான் நான் எடுத்த இதுக்கு எப்படி சொல்றேன் டெஸ்ட் பண்ண அதான் வாழும் ஒரு டைம் எடுத்து விளையாண்டு பாக்குறேன் அப்படின்னு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு இப்படி சொல்றேன் எப்படி அது ஷார்ட்லாம் போகுதுன்னு சரி ஓகே என்ன பேட்டை பிரிஃபரன்ஸ் பேட் வந்து இது வெயிட்லெஸ் இருக்கும் பண்பாடு கொஞ்சம் ஜாலியா இருக்கு இதுல இருக்கிறதுக்கு அதனால வந்து நான் இது வாங்கி தர சொல்லியிருந்தேன் அதனால இவங்க வந்து வாங்கி தந்திருக்காங்க நான் ரேட் கம்மிலாம் பார்க்கல இவங்க வந்து நான் கேட்டதுக்காக வாங்கி தந்திருக்காங்கல்ல இந்த லாக்டவுன்லயும் அதனால அப்புறம் இன்னொரு முக்கியமான செயல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வாங்கின அந்த அன்னைக்கே உடைச்சிட்டாங்க வாங்கின அந்த நாளே உடைச்சிட்டாங்க ஏதாவது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கம்மெல்லாம் போட்டு ஒட்டிட்டாங்க ஃபஸ்ட்டு வாங்கின உடனே உடைச்சிட்டாங்க உடைச்சிட்டு நான் ரிட்டர்ன் போடுறேன் அப்படின்னாங்க அப்புறம் மறுபடியும் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல இல்லை நம்ம இது நம்ம வச்சுக்கலாம் இதுவே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே இவங்க கொடுக்குறாங்க கிஃப்ட் நம்ம ஏன் வேணாம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அப்புறம் ஒட்ட வச்சுட்டாங்க ஒட்ட வச்சு என்னென்னமோ பண்ணி இந்தா அப்படின்ட்டாங்க சரி நல்லதான் இருக்கு என்ன வார்த்தா இருக்கு நல்லதான் மூவிங்களா ஓப்பன் ஆகுறது ஓப்பனாக போச்சு நினைச்சது அது சீராயிரம் சும்மா நாங்கள் செட் ஆக்சுவலாக இது வந்து பிடிச்சிருந்தது அதை எடுத்துக்காங்க ஓப்பன் பண்ணிக்காங்க இது வந்து இவங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு இப்போ நாங்கள் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் ரெண்டு பேருமே தெரிஞ்சுதான் வாங்கினோம் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நேரில் கூட்டிகிட்டு போய் நான் பேட் வாங்கினேன் இவங்களும் அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு வாங்குறது தெரிஞ்சிருச்சு ஏன்னா லாக்டவுன் டைமில் தெரியாமல் வாங்கினது ரொம்ப ரிஸ்க் அதனால தெரிஞ்சிருச்சு இது வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியாது இவங்க வாங்குறதே தெரியாது நேற்று தான் வந்து இது எதுக்கோ பார்க்கும்போது பார்த்தேன் இப்படி இருக்குது என்னது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கிஃப்ட்டு அப்படின்னாங்க கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஹால் வீடியோவில் போடுவேன் இது வந்து இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் எதில் வாங்கினாங்கன்னா கிஃப்ட் இருக்குது அதாவது காட்டுவோம் அதுவும் காட்டுவாங்க இது வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது பார்த்தோன்னே எனக்கு நல்லா பிடிச்சிருச்சு செம்மையாக இருக்குது இல்லை ஒரு சாரீக்கு அந்த மாதிரிலாம் போடலாம் அப்புறம் ஃபேன்சி இந்த ஒரு மாதிரி ட்ரெண்டியான இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டி லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால இது வந்து எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பீகாக் டிசைனில் இருக்குது இந்த இடத்துல வர்றது இந்த பீகாக் டிசைன் மாதிரி இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி பாக்ஸ் வேற இதையும் உடைச்சிருப்பாங்க பார்சல் பிரிக்கும் போது எல்லாம் உடைச்சு ஓடு கமுத்திட்டு தான் மறுவேலை நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வாலிபால் இதுவும் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருந்து கேட்டு என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது தான் ஏன்னா இவங்க வந்து ஸ்கூலில் வந்து அத்லெட் பிளேயர் அதனால் வந்துட்டு என்கிட்ட வந்து முக்கியமாக எதுக்கு போய் சொல்லுவாங்கன்னா இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போதெல்லாம் சுத்தமாக அப்படியே பால் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் ஏமாற்றிட்டு வர ஆளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இவங்கலாம் பால் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டு ஒரு நாள் வந்து புதுசாக கல்யாணம் ஆன அன்றைக்கு 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்தாங்க இவங்க அம்மா வந்துட்டு எங்கே பால் வாங்க போன பையனை காணமே அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது இவங்க கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க அதனால் வந்து ரொம்ப கிரிக்கெட் பைத்தியம் ரொம்ப கேம்ஸ்லலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால வந்து சரியே நம்ம இந்த மேரேஜ்க்கு அப்புறமும் ஏன் தடுக்கணும் இப்போ வந்து உங்களுக்கே தெரியுது யாரும் விளையாடாமல் இருக்கா மேரேஜ் விளையாடுது ஆனால் வயசு பையன் இன்னொன்று வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு தான் வந்து ஃப்ரீடம் வேணும்லாம் நம்ம கேட்டுட்ருப்போம் ஆனால் இங்கே பாய்ஸ்க்கே ஒரு சில பேர்த்துக்கு ஃப்ரீடம் இருக்காது அதனால தான் நான் வந்துட்டு சரி மேரேஜ் ஆனால் என்ன விளையாண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் வந்து வாங்கி தரேன் ஆனால் வந்து இதெல்லாம் வாங்கி தந்தாலும் இவங்க ஏன் கூடுந்து விளையாடணும் தானே அதெல்லாம் வாங்கி தரேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 6 மணி 5 மணிக்கு வந்து நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிருக்கேன் ரைட்டாக வரேன் 11 மணிக்கு பணம் பண்ணி வந்துடுறேன் அப்போ மட்டும் வீட்டில் தான் இருக்கிறேன் வேறு எங்கேயுமே போகிறதில்ல
நல்ல சமாளிஃபிகேஷன். என்னோட கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வாலிபால் தான் என்னோட கிஃப்ட்டே பிடிச்சிக்கோங்க. ஓகே அவ்வளோதான், தலை கிலோ ஆடுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க, நெட்டு நெட்டு வாங்குவோம். யூடியூப்ல வீடியோ எடுக்கிறது கூட வாயவே திறக்க மாட்டாங்க. இப்போ கேம்ஸ் பற்றி பேசணும்னு எப்படி வாய் திறக்கிறாங்க பார்த்தீங்களா. பேர் பார்த்தீங்கன்னா நிவ்யா, நிவ்யா பிராண்டு தான் அது. அதனால எனக்குலாம் தெரியாதுப்பா வாலிபால் பற்றிலாம் அவ்வளோக்கா, அதனால நான் வந்து எனக்கு தெரிஞ்சது வாங்கி கொடுத்துட்டேன். இது வந்து கிரிக்கெட் பால் தாங்க. இது வந்து நான் வந்து எனக்கு டெஸ்டே பண்ணல, இதுவும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. காற்று அடித்தது சரி, பாயிண்ட் வந்தால் காற்று அடித்தோம், அவ்வளோதான். இன்னும் விளையாடவே இல்லை. இப்படி சொல்லுத்து நினச்சாலும் தான் விளாட்டா, கையில் பிடிச்சி டம்மு அடிச்சு விளாண்டா. ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு, ரெண்டு பேரும் தண்ணி மாற்றி மாற்றி ஊற்றி விளையாண்டு கீழெல்லாம் தண்ணி சிந்தி போய் இவங்க ஓடி போய் வலி கூட்டு கீழே விழுந்து கால் வந்து கீழே உள்ள எப்படி சொல்ல கீழே வந்தனா தடி கூட்டு நின்னனா என்னமோ தடி கூட்டி இப்படி ஆனால் கீழே விளாண்டால விழுந்துருந்தீங்க. விளாண்டா உள்ள வந்து உள்ள நான் வந்து சரி அடி போட்டு அடி போட்டு வலிக்குது கீழே குஞ்சி சரி விழுந்தீங்களோ இல்லையோ என்ன அடிபட்டுச்சுன்னா இந்த காலோட சுண்டு விரல் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து இந்த இடம் ஃபுல்லா அப்படியே கட் ஆயிருச்சு. இந்த இந்த இடம் இந்த இடம் கரெக்டா கட் ஆயிருச்சு கீழே காலில். நகம் பேர்ந்தெடுக்கல, அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த தோல் வந்து கட் ஆயிருச்சு. ரத்தம் நிக்கவே இல்லை, அத்தனை ரத்தம் போகுது. எனக்கா திட்டுறதா அழுகுறதா என்ன பண்றது எதுவுமே. கால் அடிபட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து வேலைக்கு போகல, வீட்டுலதான் இருந்தாங்க. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுலதான் இருந்தாங்க. நான் அந்த மருந்தெல்லாம் வச்சு கிளீன் பண்ணி விட்டு பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது. நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே என்னடா பண்றது அப்படின்னு இருந்தது. அந்த இதுலயும் அந்த ரெண்டாவது நாள் என்ன பண்ணாங்கன்னா அந்த பந்து எடுத்து தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் வந்து பாக்குறேன், வந்து விளையாண்டுட்டு கால் வந்து இந்த மாதிரி நான் இப்படி பண்ணிட்டேன் அதனால வலிக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் செம்ம டென்ஷன், ஓ ஏண்டா வாங்கி தந்தோம் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னொன்று இப்போ இவங்க அம்மா மாமியார் மாமனார் அவங்க வந்துட்டு இவன் ஏற்கனவே கிரிக்கெட் விளையாடுவான், நீ பேட் வேற வாங்கி கொடுத்துட்ட நீ அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பைத்தியம். கிரிக்கெட் நான் காலைல நேரமே விளாட ஒரு என்ன சொல்றது ஜாகிங் போற மாதிரி. என்னோட கிஃப்ட் எல்லாம் வந்து நான் கொடுத்துட்டேன். இது வந்து சும்மா பேட் மட்டும் வாங்கி பால் வாங்கி அதனால பேட்மிண்டன் வாங்கி என்ன பண்றதுன்னு பால் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னோட கிஃப்ட் தண்ணி. ஓ தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்தா உனக்குலாம் நான் இதெல்லாம் கிஃப்ட் பண்ண முடியாது மேன். சும்மா எல்லாத்தையுமே கிஃப்ட் பண்ணுவாங்களா தண்ணி குடிக்க? என்னோட கிஃப்ட் ஒரு என்ன பேலன்ஸ் இருக்கு என்ன எப்போ வந்து என்ன சேருன்னு இருந்தா என்ன அடிச்சு ஓட்டச்சாலும் கேட்கும் டம்மு டம்மு எவ்வளோ தெரிக்கும். பக்கத்தில் கூட பக்கத்தில் தாங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே ஒரு கிரௌண்டு பிடிச்சி வச்சுக்கிறோம், அங்கே சுத்தம் பண்ணிட்டு விளாட்றது தான். இந்த ஏன்னா இங்கே வரமாட்டேன்ட்டான். ஆமாம் அதுதான் உண்மை. நான் வந்து இதை வச்சுக்கிட்டே இருந்தேன் நான் கண்ணு மூடி. அதாவது வந்து கிஃப்ட் வந்து இல்லை கிஃப்ட் வந்து நம்ம இந்த கல்யாண நாள் அன்னைக்கு சர்ப்ரைஸ் அப்படி கொடுக்கறத விட நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிடிச்ச பொருள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு கையில் கொடுக்கவே கூடாது, கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாரு கிஃப்ட்டு, இங்கே பாரு கிஃப்ட்டு அப்படி காட்டிகிட்டே இருங்க. செம்மையாக கடுப்பாவாங்க. அதனால தான் இவங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எப்படா வரும் எப்படா வரும்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க, வந்துடுச்சு. பிடிச்சிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி எடுத்துருக்கேன். சாரி 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 வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. பார்ட்டி வியர் சாரி அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்ட்டி போகிற சாரி மாதிரி இருக்கும். இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து இவங்க ஒரு தடவை இந்த மாதிரி எனக்கு கட்டி காட்டு சைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்து கட்டினேன். அப்போ கட்டும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு ஹால் வீடியோவில் நான் போடுவேன், பாருங்க. இந்த சாரிக்கு தான் அந்த நெக்லஸ் ஸ்டோன் இந்த சாரிக்கு தான் வந்து இந்த கிஃப்ட் வந்து சூட் ஆகும்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. இது மட்டும் இல்லை, நிறையா சாரீஸ்லாம் நான் எடுத்திருந்தேன், அதெல்லாம் வந்து நான் போடுறேன் பாருங்க. அந்த வீடியோ எப்போ இந்த வீடியோ இன்னைக்கு நாங்கள் போடுறோமா அந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுவேன்னு நினைக்கிறேன் பாருங்க. மடையிலே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இன்னொரு கிஃப்டா? யா இன்னொரு கிஃப்ட் கொடுங்க.